பண கஷ்டம் ஏற்படுவதற்கு வீட்டில் இந்த 5 பொருட்கள் இருப்பதுதான் காரணம். வீட்டில் உள்ள சில பொருட்கள்னால நேர்மறை ஆற்றலும் ஏற்படும், எதிர்மறை ஆற்றலும் ஏற்படும். எதிர்மறை ஆற்றல் நிறைந்த பொருட்கள் இருந்தால் பண கஷ்டம் ஏற்படும், பண வரவு அதிகரிக்காமல் இருக்கும். அவை என்னென்ன பொருட்கள் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாங்க. அதாவது வீட்டில் உள்ள கண்ணாடி எங்கு வைத்திருந்தாலும் அந்த கண்ணாடியானது உடைந்த நிலையில் இருந்தால் அதை வைக்கக்கூடாது. கண்ணாடியில் சிறுகிரல் இருந்தாலும் அதை வைத்திருக்கக்கூடாது. வீட்டில் உள்ள கண்ணாடி மட்டுமில்லைங்க, வண்டி கண்ணாடி, கார் கண்ணாடிகளும் உடைந்த நிலையிலோ அல்லது கீறல் இருந்தாலும் அகற்றிவிட வேண்டும். வீட்டில் பயன்படுத்தாத காலணிகள் இருந்தால் வைக்கக்கூடாது. கிழிந்த நிலையில் உள்ள காலணி இல்லைனா பழைய காலணி இதெல்லாம் வீட்டில் வைத்திருக்க கூடாது. இதுபோல் வைத்திருந்தால் வீட்டில் பண கஷ்டம் ஏற்படும். அதே மாதிரி ஓடாத கடிகாரம் இருந்தால் சுவற்றில் இருந்து கலட்டி விடுங்க, இல்லைனா கடிகாரத்தை சரி செய்து விடுங்க. நீங்கள் கைகளில் கட்டியிருக்கும் கடிகாரம் ஓடாமல் இருக்கக்கூடாது. அதே மாதிரி உடைந்து போன நாற்காலி, டேபிள் போன்ற எந்த பொருட்களையும் வைத்திருக்கக்கூடாது. உடைந்த பொருட்களை வைத்திருந்தால் வீட்டில் உள்ளவங்களுக்கு மருத்துவ செலவு ஏற்படும். அதேபோல் கட்டிலுக்கு அடியில் பயன்படுத்திய பொருட்களை வைத்திருக்கலாம், ஆனால் பயன்படுத்தாத பொருட்களை கட்டிலுக்கு அடியில் வைக்கக்கூடாது. தேய்ந்து போன துடைப்பத்தை வீட்டில் பயன்படுத்தக்கூடாது, வைத்திருக்கவும் கூடாது. புதிய துடைப்பம் வாங்கி பயன்படுத்தாமல் இருக்கக்கூடாது. துடைப்பம் மற்றும் ஒட்டடை குச்சி போன்றவற்றை அடுத்தவர்களுக்கு கடனாக கொடுக்கக்கூடாது. இந்த 5 பொருட்கள் வீட்டில் அகற்றி விடுவது நல்லதுங்க.